ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். டே ஒன்னோட செலவு வந்து 2780 ரூபாய் இருக்குது. டே டூவோட செலவு வந்து 1080 ரூபாய் இருக்குது. டோட்டலாக 3860 ரூபாய் செலவாயிருக்கு. இன்றைக்கி செகண்ட் டே. காலையில் எழுந்திரிச்சு கிளம்பி ஃபஸ்ட்டு வந்து ஜூ போய் பார்த்தோம். ஜூ பார்த்துட்டு இப்போ வந்து மைசூர் பேலஸ் தான் வந்திருக்கோம். இங்கே பேலஸ்குள்ளே போகிறக்கு வந்து என்ட்ரி டிக்கெட்ஸ் இருக்குது. வெளியவே என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளே போனோம். இங்கே வந்து பெரியவங்களுக்கு 100 ரூபீஸும் சின்ன குழந்தைகளுக்கு வந்து 50 ரூபீஸும் பே பண்ணுறாங்க. பிலோ 5 இருந்தால் ஃப்ரீ. இங்கே கேமராவுக்கு எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜும் வாங்குறதில்ல. இந்த மைசூருக்கே அழகு சேர்க்குற இந்த மைசூர் அரண்மனையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மைசூர் அரண்மனையோட வரலாற்றை பற்றியும் இங்கே இருக்க ராஜ குடும்பத்துக்கு 400 வருஷமாக தொடர சாபத்தை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மைசூர் மாகாணத்தை ஆட்சி பண்ண உடையார்கள் காலத்தில் தான் இந்த அரண்மனையை கட்டியிருக்காங்க. கிருஷ்ணராஜ உடையார் காலகட்டத்தில் தான் இந்த அரண்மனை வந்து கட்டியிருக்காங்க. இந்த அரண்மனை கட்டித்தர பொறுப்பை வந்து கட்டிடக்கலை நிபுணரான இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஹென்றி ஐயாரிடம் ஒப்படைச்சிருக்காங்க. இந்த அரண்மனையை 1897 கட்ட ஆரம்பித்து 1912 தான் கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த அரண்மனையை கட்டி முடிக்க சுமார் 15 வருஷம் ஆயிருக்கு. அந்த காலத்திலேயே இந்த அரண்மனையை கட்டி முடிக்க வந்து 45 லட்சம் செலவாகியிருக்கான். 1912 இந்த அரண்மனைக்கு வந்து அம்பா விலாசுங்கிற பேரில் தான் வந்து திறப்பு விழா நடத்தியிருக்காங்க. இந்த அரண்மனையை கட்டி 100 ஆண்டுகளுக்கு மேலாயும் இன்னும் கம்பீரம் குறையாமல் நிற்கிது. இந்த அரண்மனை அமைஞ்சுள்ள மொத்த இடத்தோட நிலப்பரப்பு வந்து 75 ஏக்கர்னு சொல்கிறாங்க. அதில் இந்த அரண்மனை நிலப்பரப்பு மட்டும் 245 அடி நீளமும் 150 அடி உயரமும் 150 அடி அகலமும் கொண்டிருக்கு. இப்போ பாருங்கள், அரண்மனைக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டோம். என்ட்ரி ஆகும்போதே வந்து ரெண்டு சைட்லேயும் ரெண்டு யானையோட தலையும் வந்து பதப்படுத்தி வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரிஜினல் தந்தத்தோடையே வந்து வச்சுருக்காங்க. இந்த இடம் என்னென்னா, இது வந்து அரண்மனைக்குள்ளேயே இருக்க மல்யுத்த மைதானம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சண்டை வந்து பயிற்சியெல்லாம் பண்ணுற இடமாகவும் இது இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த இடம்தான் வந்து தர்பார் மண்டபம். இங்கே தான் வந்து கலை நிகழ்ச்சிகள், அதுக்கப்புறம் அரசு சம்பந்தமான நிகழ்ச்சிகள் எல்லாமே இங்கே தான் நடத்துவாங்க. இந்த இடம் பாருங்கள், எவ்வளோ கட்டிடக்கலையோடு எவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு தூணுமே பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதில் உள்ள யூஸ் பண்ணியிருக்கிற லைட்லேருந்து பெயிண்டிங் எல்லாமே வந்து அவ்வளோ தத்ரூபமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. இங்கே இருக்க சீலிங் கூட ஃபுல்லாகவே உட்லேயே கார்விங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய உட்டு ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு. அதே மாதிரி சுவரில் எல்லாமே வந்து அந்த ராஜாக்கள் ராணிகளோட வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே மாட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து எந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகளெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை வந்து ஓவியமாக வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற பொருள் எல்லாம் மற்ற நாடுகளுக்கு வந்து இவங்க வந்து பயணம் பண்ணும்பொழுது அந்த நாட்டு அரசர்கள் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பரிசு பொருளாக வந்து கொடுத்தது தான். எல்லாமே சந்தனப்பெட்டி, அதுக்கப்புறம் வந்து வெள்ளியிலான பரிசு பொருட்கள் தான் இங்கே எல்லாமே காட்சியாக வச்சுருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மண்டபத்தை விட இது இன்னுமே ரொம்ப பெருசாகவும் பிரம்மாண்டமாகவும் இருந்துச்சு. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இங்கே காமிக்கிறது வந்து நிஜமாக பார்க்குறமா இல்லை ஒரு இதில் பார்க்குறமானே இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு அந்த பெயிண்டிங் ஒர்க்கு கார்விங் ஒர்க்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதுதான் வந்து தூண் மண்டபம்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்க எல்லா தூணுமே வந்து ஒரே மாதிரி பெயிண்டிங் எல்லாமே பண்ணி அவ்வளோ தத்ரூபமாக அழகாக பண்ணியிருக்காங்க. ஒர்க் எல்லாமே மூவிஸில் எல்லாமே பார்க்குற மாதிரி அவ்வளோ தத்ரூபமாக இருந்துச்சு. இந்த அழகை நீங்களும் பார்த்துட்டு வாங்க. அடுத்ததாக இன்னொரு அறைக்கு வந்தோம். இங்கே தான் அந்த காலத்தில் ராஜாக்கள் அவைகளில் யூஸ் பண்ண எல்லா சேரு பொருட்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கு. எல்லாமே வெள்ளியிலான ஆனது தான் இருந்தது. தங்கத்தாலான பழக்கு கூட உள்ளே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இங்கே இருக்க எல்லா கதவுகளோட ஒர்க்கும் வந்து வேலைப்பாடுகளும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நிறைய கதவுகள் வந்து வெள்ளியிலானே ஆயிருக்கு. இந்த அரண்மனையில் மொத்தமாக 175 அறைகளுக்கும் மேலே இருக்குது. ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் மட்டும்தான் பார்க்க அலோவ் பண்ணியிருக்காங்க. ரூம்கள்லாமே க்ளோஸ் ஆகி தான் இருக்குது. நாங்கள் ராஜா ராணியோட அறையெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் எந்த அறையுமே நம்ம பார்க்குறக்கு வந்து அலோடு கிடையாது. ரொம்பவே எக்ஸைட்டோட பார்த்தோம். ஏன்னா அவங்களாம் எப்படி வாழ்ந்துருப்பாங்க இவ்வளோ பெரிய அரண்மனையிலன்னு சொல்லிட்டு. அங்கே வந்து ராஜாவோட சிலைகள் கூட வச்சுருந்தாங்க. படியேறி மேலே வந்ததும் இங்கே வந்து பார்க்கும்போது அப்படியே ஒரு ராஜாவே நேரில் உட்காந்துருக்க மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்தளவுக்கு தத்ரூபமாக சிலையாக வடித்து வச்சுருக்காங்க. இந்த தூண் மண்டபத்தோட அழகையும் பார்த்துட்டு வாங்க. இந்த தூண் மண்டபம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த அரண்மனையோட வரலாறை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த மைசூர் அரசு வந்து விஜயநகர பேரரசின் கீழே தான் அமைஞ்சிருந்தது. 1610 மைசூர் பக்கத்தில் இருக்க ஸ்ரீரங்கப்பட்டினத்தை ஆண்டவர் தான் திருமலை ராஜாங்கிறவர். இவர் வந்து விஜயநகர பேரரசோட நேரடி பிரதிநிதி. இவருக்கு கீழே வரி செலுத்துகிற பாளையக்காரர்களை ஒருவராக தான் இந்த மைசூர் ராஜா வந்து இருந்திருக்காங்க.
அந்த காலத்தில் பேரரசுகள் மீது எப்பயுமே இந்த பாளையக்காரர்களுக்கு வந்து ஒரு கண் இருந்திருக்கு. அந்த ஆட்சியை பிடித்து அரியணை ஏறணும்னு சொல்லிட்டு பேரரசரான திருமலை ராஜா வந்து ராஜ உடையாரை வந்து கொல்லணும்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு நாள் வந்து அவரை வந்து விருந்துக்கு வந்து அழைக்கிறாரு. இந்த விஷயம் வந்து ஒற்றன் மூலியமாக ராஜ உடையாருக்கு வந்து தெரிய வருது. இந்த விஷயம் தெரிய வந்ததும் ராஜ உடையாரும் திருமலை ராஜாவை வந்து கொல்லணும்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒரு பிளான் பண்ணுறாரு. அவர் வந்து விருந்து கலைச்ச மாதிரி இவரும் விருந்துக்கு போயிட்டு அங்கே வந்து திருமலை ராஜா வந்து ராஜ உடையார் வந்து கொன்றாரு. அவரை கொன்னதுக்கப்புறம் அவரோட வந்து அரசை வந்து இவர் வந்து கைப்பற்றிடுறாரு. அன்னையிலேருந்து தான் மைசூர் மன்னரோட ராஜ்யம் வந்து தொடங்குச்சு. திருமலை ராஜாவோட மனைவி பேர் தான் அலமேலம்மா. அலமேலம்மா வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்க ரங்கநாயகி அம்மனோட பெரிய பக்தை. அலமேலம்மா விதவை ஆகிட்டதுனால அவங்க அணிய முடியாத நகைகளை எல்லாம் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்க ரங்கநாயகி அம்மனுக்கு வந்து காணிக்கையாக கொடுக்கணும்னு சொல்லி விரும்பி அந்த கோவிலுக்கு கொண்டு போகிறாங்க. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட ராஜ உடையார் வந்து வீரர்களை அனுப்பி அவர்கிட்ட இருந்து நகைகளையெல்லாம் பறிச்சுட்டு வர சொல்கிறாங்க. ஆனால் வந்து அலமேலம்மா வந்து அதை தர மறுக்கிறாங்க. ஆனாலும் கட்டாயப்படுத்தி வந்து நகைகளை பறிக்க முயற்சி பண்ணுறாங்க. ரெண்டாவது முறையும் வீரர்களை அனுப்பி இந்த வாட்டி நகையை கொடுக்காட்டி அவங்கள கைது பண்ணி அழைச்சிட்டு வரணும்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. அப்படி அவங்கக்கிட்ட நகைகளை வந்து வாங்க போகும்போது தான் தலக்காடுங்கிற ஊரில் காவிரி ஆற்றங்கரையோரமாக நகைகளையெல்லாம் எடுத்துகிட்டு தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க. பின்னாடியே போர் வீரர்கள் எல்லாம் அவங்கள துரத்திட்டு போகிறாங்க. இதுக்கு மேலே இவங்கக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு நினச்சவங்க தன்னோட உயிரை வந்து மாய்ச்சிக்கிட்டு நினைக்கிறாங்க. அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அரசுக்கு வந்து மூணு சாபத்தை கொடுக்குறாங்க. அது என்னென்னா, இந்த தலக்காடு மண்ணோடு மண்ணாகட்டும், அப்புறம் இந்த மாலங்கிங்கிற கிராமம் தண்ணியில் போகட்டும்னு சொல்லி சாபம் கொடுக்குறாங்க. மூணாவது சாபம் என்னென்னா, இந்த மைசூர் ராஜ குடும்பத்துக்கு வாரிசு இல்லாமல் போகட்டும்னு சொல்லி சாபம் விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே அரியணை ஏற எந்த ராஜாவுக்கும் வாரிசு இல்லாமல் போகட்டும்னு சொல்லி இந்த மூணு சாபத்தை தான் கொடுக்குறாங்க. அன்னையிலேருந்து 400 வருஷமாக இந்த சாபம் இன்னும் அவங்கள தொடர்ந்துட்டே இருக்குது. இந்த 400 வருஷமாக எப்படி ஆட்சி பண்ணாங்கன்னா, இங்கே பிறந்த பெண் பிள்ளைகளோட வாரிசுகள் தான் இங்கே வந்து அரியணை ஏறி ஆட்சி பண்ணியிருக்காங்க. அரியணை ஏறின அவங்களுக்கும் வாரிசு இல்லாமல் போயிருக்கு. அதனால் அடுத்தடுத்து அந்த பெண் பிள்ளைகள் வழியில் வந்த ஆண் பிள்ளைகள் தான் வந்து இங்கே அரியணை ஏறி இருக்காங்க. 400 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் 2017 தான் இவங்களுக்கு ஒரு ஆண் வாரிசு பிறந்திருக்கு. அலமேலம்மா இறந்த விஷயம் தெரிஞ்சதும் ஒரு ராணி இப்படி கொண்டுட்டமேன்னு சொல்லி ராஜ உடையார் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. மனம் திருந்தி அவங்களோட முழு உருவ சிலையும் தங்கத்தால் வடித்து வந்து தெய்வமாக வழிபடுறாங்க. அவங்க செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கூறும் வகையில் அவங்கள வந்து சிலையாக வச்சு ஒவ்வொரு நாளும் அவங்க ராஜ குடும்பமே வழிபட்டுட்டு வந்தாங்க. இப்போ 400 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அவங்களுக்கு வாரிசு பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அலமேல் அம்மாவோட சாபமே நிவர்த்தி ஆயிருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. இந்த அரண்மனையில் ஒவ்வொரு வருஷமும் நவராத்திரி 9 நாளும் இங்கே தசரா விழாவாக இந்த ஊரே கொண்டாடுறாங்க. இந்த தசரா திருவிழாப்போ இந்த சாமுண்டி அம்மன் வந்து யானை மேலே பல்லக்கில் வந்து திருவிழுதி உள்ள வராங்க. இதை பார்க்க உள்ளூரில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லேருந்து நிறைய மக்கள் வந்து இந்த திருவிழாவை கொண்டாடுறாங்க. இந்த தசரா திருவிழாப்போ மைசூரே வண்ண விளக்குகளால் அலங்கரித்து அவ்வளோ கோலாகலமாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக மைசூர் வர சான்ஸ் கிடச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த எல்லா இடத்தையும் சுற்றி பாருங்கள். இங்கே ரொம்பவே அழகான இடமெல்லாம் நிறையா இருக்குது, கண்டிப்பாக வந்து சுற்றி பாருங்கள். நாங்களும் பேலஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ கிளம்பிட்டோம். இப்போ ரூமுக்கு போயிட்டு ரூம் வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு இப்போ ஆட்டோவில் வந்து ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். எங்களுக்கு ட்ரெயின் வந்து ஈவினிங் 3:30 மைசூர்லேருந்து பெங்களூருக்கு டைரக்ட் ட்ரெயின். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களை இன்னொரு புது லொக்கேஷனை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.